இதுக்கு முன்னாடி நம்ம ஏஎஸ்கேடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்றி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் ஹலோ விவா, நம்ம ஏஎஸ் கழிவி நம்ம வீடியோ நீ நம்ம போகிறோம்னா ஆரம்பிக்கலாமடா. எஸ் விக்ரம் படத்தோட அப்படியே தான் நம்ம இனி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். உலகநாயகன் கமலஹாசன் அவர்களோட நடிப்பில் நம்மளோட வேற லெவல் லோகேஷ் கனகராஜ் அவர்களோட டைரக்ஷனில் வர படம் தான் வந்து இந்த விக்ரம் படம்ன்றது. ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங்கன்றது வந்து எலெக்ஷன் முன்னாடி வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. பட் அப்போ வந்து கமலஹாசன் சார் வந்து மிகப்பெரிய ஒரு ஒர்க்கில் இருந்ததுனால வந்து அப்போ வந்து ஷூட்டிங்கிறது எடுக்காமல் இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஷூட்டிங்கன்றது ஆரம்பிக்கலான்றதுக்குள்ளே வந்து கொரோனான்றது வந்துருச்சு, திருப்பியும் வந்து ஸ்ப்ரெட் ஆரம்பிச்சிருச்சு, பயங்கரமான கேசஸ்ன்றது உருவாகினதுனால திருப்பியும் லாக்டவுன்றது வந்து போட்டாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து ஷூட்டிங்கிறது வந்து போகாமல் இருக்கிறாங்க. ஸோ இந்த லாக்டவுன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா லாக்டவுன்லாம் திறந்து விட்டதுக்கப்புறமா வந்து நம்ம விக்ரம் படத்தோட ஷூட்டிங் போய்க்கலாம்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வந்து படக்குழு இருக்கிறாங்க. ஸோ இந்த படத்துலேருந்து நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி வந்து நிறைய அப்டேட்ன்றது வந்து கிடைச்சிது. அது வந்து முந்தானத்து போட்ட வீடியோவில் வந்து சொல்லியிருப்போம். என்னென்னா வந்து இந்த படத்தில் வந்து பகத் பாசில் ஆல்ரெடி இருக்காருன்னு வந்து சொல்லியிருந்தோம். அண்டு நம்மளோட விஜய் சேதுபதி அவர்கள் கண்டிப்பாக கால்ஷீட் பிரச்சனைலாம் கண்டிப்பாக இந்த படத்தில் இருப்பாருன்னு வந்து சொல்லியிருந்தோம். அண்டு சத்யன் சூரியன் பதிலாக கிரீஷ் கங்காதரன் அவர் தான் வந்து இந்த படத்தில் வந்து சினிமோட்டோகிராஃபி பண்ணுறாருன்னு வந்து நம்ம வந்து ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த விக்ரம் படத்துலேருந்து நம்மளுக்கு வந்து அப்டேட்ன்றது வந்து கிடச்சிருக்கு. என்னென்னா வந்து இந்த படத்துக்கு வந்து நம்மளோட கமலஹாசன் சார் வந்து கிட்டத்தட்ட 40 days வந்து கொடுத்துருக்கிறாரு கால்ஷீட்டுன்றது. ஸோ 40 days லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து வேறு லெவலில் வேகமாக வந்து முடிக்கிற ஒரு ஆள். மாஸ்டர் படத்தையும் வந்து ரொம்ப வந்து ஒரு வேகமாக முடித்ததுனால தான் வந்து படம் வந்து படத்தை வந்து ரெடியாக இருந்தது எப்போ நாள் ரிலீஸ் பண்ணலான்ற மாதிரி. ஸோ அந்தளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக முடிக்கிற ஒரு டைரக்டரு நம்மளோட லோகேஷ் கனகராஜ் அவர்கள். ஸோ 40 days வந்து ஒரே ஷெட்யூலில் வச்சு கமலஹாசன் சாரோட போர்ஷன்ஸ்லாம் வந்து எடுக்கிறதா வந்து படக்குழு வந்து ஐடியாவில் இருக்கிறாங்க. அண்டு இந்த படத்தோட ரிலீஸ்ன்றது வந்து கண்டிப்பாக வந்து இந்த லாக்டவுன்லாம் முடிஞ்சு இந்த ஷூட்டிங்லாம் வந்து ஆரம்பித்து முடிச்சதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து பொங்கலுக்கு வந்து இந்த படம் பொங்கல் 2022 இந்த படத்தோட ரிலீஸ்ன்றது இருக்குன்ற மாதிரி இப்போதைக்கு வந்து சினிமா வட்டாரத்தில் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ 2022 பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி இப்போ வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து லாக்டவுன்ஸ்லாம் வந்து போகிறதுக்கு முன்னாடி வந்து ஷூட்டிங்ன்றது வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும்போது வந்து அண்ணாத்த கூட கிளாஷ் ஆகுன்ற மாதிரி போய்கிட்டு இருந்தது. தீபாவளி 2021 அண்ணாத்த படத்தோட வந்து கிளாஷ் ஆகுன்ற மாதிரி தான் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போதைக்கு லாக்டவுன்றது வந்து போட்டதுனால ஸோ லாக்டவுன்லாம் எடுத்ததுக்கப்புறமா ஷூட்டிங்லாம் திருப்பியும் வந்து ஆரம்பிச்சதுக்கப்புறமா அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா தான் வந்து படத்தோட ரிலீஸ்ன்றது பண்ணுவாங்கல்ல. ஸோ அதனால் வந்து பொங்கல் 2022 வந்து படம் வந்து ஃபெஸ்டிவல் ரிலீஸாக இருக்குன்ற மாதிரி இப்போ வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இது ரொம்ப நாள் ஆச்சு கமல்ஹாசன் சார் படம்ன்றது வந்து வந்து அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து அவர் ஃபெஸ்டிவல் ரிலீஸ் பண்ணி ரொம்பவே வந்து மாசம் ஆகுதுன்னு வந்து சொல்லலாம், சாரி ரொம்பவே வந்து வருஷம் ஆகுதுன்னு வந்து சொல்லலாம் கமலஹாசன் சார் வந்து ஒரு ஃபெஸ்டிவலில் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணி. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து படம்ன்றது வந்து பொங்கல் 2022 வரும்ன்ற மாதிரி இப்போதைக்கு வந்து சினிமா வட்டாரங்களில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த விக்ரம் படம்ன்றது அப்போ வரும்ன்றது மாதிரி இப்போதைக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச ஒரு அப்டேட்ன்றது விக்ரம் படத்தோட ரிலீஸ் டேட் அப்டேன்றது. ஸோ நீங்கள் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க? லோகேஷ் கனகராஜ் சார் வந்து வேற லெவலில் நம்ம மாஸ்டர் படத்தெல்லாம் வந்து எடுத்துருக்கிறாரு. ஸோ நிறைய படம் வந்து கடைசியாக அவர் எடுத்த 3 படமே வந்து வேற லெவலான படம் தான். ஸோ அதனால் வந்து பயங்கரமாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன்றது இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த படத்தை பார்க்கறதுக்கு? எவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம ஏஎஸ்கே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகனை கிளிக் பண்ணுங்கள். அப்படி வேணும்னா நம்ம சேனலில் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து வரது உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இந்த வீடியோன்றது வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த திரையில் இருக்கிற வீடியோஸுமே பார்க்காதவங்கள தான் தயவுசெய்து பார்த்துருங்க.